வணக்கம். சென்ற வார போலீசாரின் தொடர்ச்சியா இந்த வாரம் நம்ம பார்க்க போறது சென்னை தேனாம்பேட்டில் நடந்த கோடீஸ்வரி லட்சுமி அம்மாளோட கொலை வழக்கு. தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளிகளை எப்படி பிடிச்சாங்கன்றத இந்த வாரம் பார்ப்போம். புடவை வியாபாரிகளுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு போலீசார் உறுதியாக நம்பினாங்க. சண்முக முதலியாரும் பாண்டியனும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேர் காஞ்சிபுரத்தில் இருக்கணும்னு போலீஸார் நம்பினாங்க. விசாரணையில் ஒரு புடவை வியாபாரி சண்முக முதலியார் இப்போது காஞ்சிபுரத்தில் வட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கதா போலீஸ் தகவல் கிடைச்சது. உடனடியாக போலீஸார் அங்கே போனாங்க. தம்பி, வணக்கம். சண்முக முதலியார் கடை தானே? ஆமாம் சார். எங்கே போயிருக்காரு? சாப்பிட போயிருக்காரு. போய் கூட்டுவா. சரி சார். ரஞ்சன் சார், நீங்கள் போய் கொஞ்சம் வெள்ள நில்லுங்க, நான் சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. எதிர்பாராத விதமாக அந்த வட்டி கடையில் போலீஸ் கையில் இருந்த லெட்டர் மாதிரியே வேற ஒரு லெட்டர் கிடைக்க அந்த சண்முக முதலியாரை போலீஸார் தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் தானே சண்முக முதலியார்? ஆமாம், சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம். சொல்லுங்கள் சார். இந்த லெட்டர் நீங்கள் தானே எழுதுனீங்க? இல்லைங்க, நான் எழுதலைங்க. எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? இதில் உங்கள் பேரும் அட்ரஸும் இருக்க, பார்க்கல நீங்கள்? சாரி சார், பேர் மட்டும்தான் எழுது, அட்ரஸ் என்னோடது இல்லை. எப்படி சொல்றீங்க சார்? இந்த மாதிரி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு சார். வேணா காமிக்கிறேன் பாருங்க. ஜீவா அண்ணே, இங்க வாப்பா, எனக்கு வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. நான் எடுத்து வரேனே. நீங்க புடவை வியாபாரத்தை விட்டு எத்தனை வருஷம் ஆகுது? அது ஆச்சுங்க, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆ குடுப்பா. அப்புறம் நேத்து வந்தது கடைசி, அதையும் கொண்டு வா. ஆ இந்தாங்க சார். சார் இந்த லெட்டர்ஸையும் பாருங்க, இந்தாங்க பாருங்க. முடிவா வட்டி கடையில் கிடைச்ச லெட்டர்ல இருந்த ஃப்ரம் அட்ரஸை வச்சு போலீஸார் அங்கே விசாரணைக்கு போனாங்க. அங்கே தான் இந்த வழக்கில் ஒரு பெரிய திருப்பு முனையே நடந்தது. அந்த லெட்டர் நான் தான் சார் எடுக்கணும். அந்த அட்ரஸ் கூட அவங்க சொல்லி தான் கொடுத்துக்கிட்டேன். ஓஹோ, அவங்க எத்தனை பேர் வந்தாங்க? அவங்க 4 பேர் வந்தாங்க சார். காஞ்சிபுரத்தில் உற்பத்தியாளர் சொல்லி அந்த புடவையை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாங்க சார். 1000 ரூபா சொன்ன புடவையை கடைசியாக 250 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஏதாவது பிரச்சனைனா லெட்டர் போட சொன்னாங்க சார். புடவைக்கு 3 மாதம் கேரண்டி வேற கொடுத்தாங்க சார். புடவை சாயம் போயிடுச்சு, அதான் லெட்டர் போட்டேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? ஓகே. ஒரு நிமிஷம் சார். அந்த புடவை பேர் என்ன சொன்னீங்க? அகிம்சா பட்டு. அகிம்சா பட்டு. தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? கேஸ் பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கேஸ் விஷயம் தானா? உங்க மண்டையை போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன இருக்கு? அகிம்சா பட்டு. என்ன பட்டு? அகிம்சா பட்டு அப்படின்னு ஒரு சேலை வந்திருக்கு. அது உற்பத்தி பண்ற இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த கேஸ்ல ஒரு நூலடியாவது க்ளூ கிடைச்சிரும். அவ்வளவுதானங்க, இப்ப டீ சாப்பிடுங்க, அப்புறமா அதை பத்தி பேசுவோம். எவ்வளவு விசாரிச்சோம் அந்த அகிம்சா பட்டுங்கிற சேலையை விற்கிற வியாபாரிகளையும் அந்த சேலை உற்பத்தியாகிற இடத்தையும் போலீஸாரால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் எங்க எங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருங்க, இங்க பாருங்களேன், கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருங்க. டயர்டா இருக்கு, என்ன விடு. அந்த அகிம்சா பட்டு, அகிம்சா பட்டுன்னு புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, அந்த அகிம்சா பட்டு சேலையை விற்கிறவங்க 4 பேர் நம்ம வீட்டு வாசல நிக்கிறாங்க. அகிம்சா பட்டா எங்க? நம்ம கேட்டு கிட்டதா சார். என்ன
ஒரு புடவை வைக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து நீங்க அத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கீங்களா? என்ன வீட்டுல யாரும் இல்லைன்னா உங்க ஒருத்த மூஞ்சும் சரியில்லை, மரியாதையா சொல்லுங்க. நீங்களாம் யாரு? என்ன வியாபாரம்? உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், உங்க கும்பல்ல யாரு பாண்டியன், யாரு சண்முக முதலியாருன்னு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு தெரிஞ்சாகணும். புரிஞ்சுதா? சரி சார். ஏய் சார், எங்கேயாவது ஓடி போயிடலாம் நினைச்ச? இல்ல சார், உன்னை எங்க போனாலும் நான் விட மாட்டேன், தேடிட்டு வந்து முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். சரி சார், வரேன் சார். ஓ, மூட்டைகளை விட்டு போன சேல வியாபாரிகள் அடுத்த நாள் காலைல வந்து இதுக்கு முன்னாடி இந்த சேல வியாபாரத்தை செஞ்சிருந்த பாண்டியன்னு ஒருத்தரை பத்தி தகவல் கொடுத்தாங்க. போலீசாரும் பாண்டியனை பிடிச்சு விசாரிக்கிறதுக்காக போனாங்க. யாரு பார்த்தா தெரியல? போலீஸா? நான் கொஞ்சம் முன்னாடியே எதிர்பார்த்தேன். வா போலாம். ரஞ்சன், அவன் எடுத்துருவா. ஏய் பாடா. போலீஸ்ட மாட்டிக்கிட்ட பாண்டியன் தனக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் ஏற்பட்ட பழக்கத்தை மெல்ல சொல்ல சொல்ல போலீஸாருக்கு எல்லாமே அதிர்ச்சியா இருந்தது. நான் தான் லட்சுமி அம்மாவை கொலை பண்ண, என் ஊர் பெருநாடி, நானும் சந்திரசேகரும் எதிர் வீட்டுக்காரங்க. பொழப்பு இல்லாததுனால பொழப்பு தேடி இங்க வந்தேன். சந்திரசேகர போய் பார்த்தேன், அவருக்கு புடவை வியாபாரத்தில் உதவியா இருந்தேன். நீ என் கூடவா, உனக்கு எவ்வளவு தொழில் கத்து தரேன் பாரு. சரிண்ணா, கதை சாத்திடுவா. போட்டே நீங்க கஸ்டமர் எல்லாம் கணக்க பிடிச்சி வச்சிருக்கீங்க. சும்மாவா 13 வருஷமா இந்த தொழில பண்றனே, அப்புறம் எப்படி போ? எப்படியோ இந்த வீட்டுல ஏறி ஒரு 4 சேரிய வித்தாச்சுப்பா. ஆமாண்ணே. சீக்கிரம் கதை சாத்திடுவா, போய் அந்த பக்கம் வியாபாரத்தை பார்ப்போம். அப்பலண்ணே. சீக்கிரம் வா, அடுத்த வாரம் வரதுக்கு ஞாபகப்படுத்தா. சரிண்ணே. இந்த ஐடியா நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணே. அண்ணா, இந்த வீட்டை விட்டு போறீங்க? பேசாம வா. பாண்டியா, இந்த அம்மாவுக்கு எனக்கும் தகராறு, நான் போய் சேலை வைக்க மாட்டேன். அண்ணா, நான் இருக்குன்னு இருக்கேன், நான் போய் ரெண்டு சேலை விட்டு வரேன். சரி, நீ போ. ஆ பாண்டியா, ஆ இங்க வா. இந்த அம்மா வீட்டுக்கு இப்படி போவாத. இந்த அம்மா ஒரு ஆன்மீகவாதி, நல்ல பட்டைகிட்டெல்லாம் போட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு நச்சுன்னு போ. அவ்வளோதானே, ஜமாக்கணும் பாருங்க. அடி பட்டை போடு. எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு, அப்படியே போ. சாமியார் மாதிரி இருக்கா? போய் ஜமாச்சுவான. வணக்கம்மா. யாருப்பா? ஊரு ஆரணி, புடவை வியாபாரம் பண்றேன். புடவை நிறைய இருக்கு, வேண்டாம்ப்பா. அப்படி சொல்லாதீங்கம்மா, உங்களை பார்த்தா சாட்சாத் மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி லட்சுமிகரமா இருக்கீங்கம்மா. முதல் போனி பண்ணுங்கம்மா. சரி சரி, உள்ள வாப்பா. அடியாத்தாடி, தெய்வீக மன வீசுதே. அம்மா, இது வீடு இல்லம்மா, கோயில். சரி, என்ன படவை கொண்டு வந்திருக்க காமி? அம்மா, இது ஆரணி புது தெரியுமா? இந்த சேலைய கட்டினாலே மனசு சும்மா ஜில்லுன்னு குளிர் பெட்டில உட்கார்ந்த கணக்கா இருக்கு. நல்லா பேசுற புடவைய காமி. இந்தாங்கம்மா, உங்க நரத்துக்கு எட்டுப்பா இருக்கும். சரி, ஆர்னி படவதா இருக்கா, வேற எந்த படவையும் இல்லையா? எல்லா படவையும் என்கிட்ட இருக்குமா, நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. வாரத்துக்கு 10 படவை என்னமா, படவை கடையே கொண்டு வந்துடுறேன். எவ்வளவுப்பா இந்த சேலை? அம்மா, வெளியாளுக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன், 500 அசலாவது. நீங்க எவ்வளவு போட்டு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேம்மா? 500 ரூபாவா? இது ரொம்ப அதிகம். அம்மா, உங்ககிட்ட பொய் சொல்லணும்மா, உங்களை பார்த்தா சாட்சாத்
எங்க குலதெய்வம் ராஜகாளி அம்மா மாதிரியே இருக்கு. ஐயோ, உங்ககிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. இந்த படவை காமி. அம்மா, இந்த படவை உங்க நரத்து எடுப்பா இருக்குமா? அப்படியா? சரி, மொத்தம் எத்தனை படவை எடுத்துட்டு வந்திருக்க? அம்மா, இப்ப 15 புடவை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு எத்தனை புடவை வேணும்னு சொல்லுங்க, அத்தனை இங்க கொண்டு வந்து கொட்டிடுறேன். ஓகே, 15 புடவை எடுக்கல, நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா. அப்புறம் புது புது டிசைன்ல புடவை வந்துச்சுன்னா நேரம் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. கொண்டு வரமா. கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வரேன். வாங்கம்மா. அப்பனே, என் பொழப்புக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்ட கடவுளே. அப்பதான் எனக்கே தெரிஞ்சு, சந்திரசேகர் வியாபாரத்துக்காக சண்முக முதலியார் இருக்கிற பேர்ல அந்த அம்மாவை ஏமாத்திட்டு இருந்தாரு. ஒரு தடவை சேல வியாபாரத்துல அந்த அம்மாவுக்கும் சந்திரசேகருக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டையை பயன்படுத்தி நான் அந்த அம்மாக்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் சந்திரசேகர விருப்பத்துறதுக்காக நான் ஒரு நாடகம் நடத்துறேன். டேய், நீ சொல்றத நம்பணுமா? நம்பங்கண்ணா. நீங்க ஒன்னா பாருங்க, ஒரு சேலை கூட விற்காம பணத்தோட வரேன், 1000 ரூபா. டேய், அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தான். நீ என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? எங்க போய் 1000 ரூபா வாங்கிட்டு வந்துரு பாப்போம். அட, நம்பங்கண்ணா. பாருங்க, இடி புடிங்க, இடி புடிங்க, இடி புடிங்க, பாருங்க. வேற ஒண்ணும் இல்லையா? 5 பைசா இல்லண்ணா. போ, இதையும் புடிங்க, போய் பணத்தோட வரேன். சீக்கிரம் வாங்கிட்டு மச்சான், முதல்ல வாங்கிட்டு வா பாப்போம். பாருங்க. என்னப்பா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, தந்தி வந்திருக்க ஹார்ட் அட்டாக்கா. 1000 ரூபா கைமாத்தா கொடுங்க, நான் திரும்பி வந்தோட சம்பாரிச்சு கொடுத்துறேன்ப்பா. சரி, அழாத, இப்ப வந்துடுறேன். அழாதப்பா, சரியாயிடும். இந்தா. ரொம்ப நன்றிமா, மறக்கவே மாட்டேமா. வரும்மா. பாத்தீங்களாண்ணா, எல்லாம் சல்லவ நோட்டு. 2, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. எப்படிரா? எப்படியா? அதான் நான், பாண்டியன். விட்டு போன அந்த 10 வீட்லயும் வித்துறம் போடவே. நீங்க கவலையே போடாதீங்கன்னா என்ன, நீங்க கூட வச்சிருக்கிற வரைக்கும் உங்களை பெரிய ஆக்கிடுறேன். டேய், எல்லாம் வளர்ற வரைக்கும் இப்படிதான்டா பேசுவீங்க? அப்புறம் வளர்ந்துட்டா அப்புறம் எங்களையே கவுதுருவீங்கடா. அப்படி சொல்லாதீங்க, நான் உங்க சிஷியனை துரோகம் பண்ண மாட்டேன். பாண்டியா, நான் அந்த அம்மாகிட்ட 3 வருஷமாக பழக்கம் வச்சுருக்கேன். எவ்வளவோ வரவு செலவெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு தடவை 200 ரூபா போடவே 500 ரூபாய்க்கு விற்றுட்டேன். அதுலேருந்து அந்த அம்மா எந்த குடுக்கல் வாங்கலுமே என்கிட்ட வச்சுக்கிறது இல்லை. எதுவுமே வச்சுக்கிறது இல்லைடா. டேய், ஆமாம், எப்படிடா உனக்கு அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க? அது பெரிய திறமண்ண. உங்க சிஷ்ய நீங்க யாருண்ண? என் குரு. குரு 8 அடி பாஞ்சா, சிஷ்ய 16 அடி பாய வேணம்மா. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அந்த அம்மாவை கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன்ண. கரெக்டா பண்ண ராஜா, பண்ணு பண்ணு. நாளைக்கு நான் உன்னை கரெக்ட் பண்றேன். சந்திரசேகர், நான் விளையாட்டுக்கு சொன்னது தப்பா எடுத்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட கண்ணா பின்னான்னு சொல்லிட்டான். எப்பவும் போல அந்த வீட்டுக்கு நான் வியாபாரத்துக்கு போனேன். அப்போ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே.
அந்த சண்முகம் முதல்ல யாரும் இப்படித்தான் ஏமாத்துனா நீயும் அதே மாதிரிதான் ஏமாத்துற. நான் உனக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், அதை முதல்ல மரியாதை கீழே வச்சிரு, வச்சிட்டு வெளியே போ. என்கிட்ட பணத்தை வாங்கி என்னை பத்தி ஊரெல்லாம் தப்பு தப்பா பேசிருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, நான் அப்படிலாம் எதுவும் பேசல. என்ன அம்மா, இனி இந்த புடவை கிடவை எல்லாம் எடுத்துட்டு வர வேலை எல்லாம் வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை மரியாதையா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு போ. முதல்ல இடத்த காலி பண்ணு போ. அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து உடனே உலகமே இருட்டா தெரிஞ்சு, ஊர்லயும் எனக்கு மதிப்பில்லை, பொழைக்க வந்த இடத்துலயும் யாரும் இல்லை. சந்திரசேகர் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனா, பையிலையும் 5 காசு இல்லை. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் லட்சுமி அம்மாவை பார்த்தேன், கழுத்துல நிறைய நகைகளோட. அந்த நகைகள் என் கண்ணை உறுத்துச்சு. கொள்ளடிக்கிறதுன்னு முடிவு பண்ணேன், வீட்டுக்குள்ள நுழைச்சேன். நினைச்சேன் ஊதார்த்தனமா செலவு பண்ணி தீர்த்தேன்.
நான் எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கல. ஆனா போலீஸ் என்னை இவ்வளவு சீக்கிரம் இப்படி நெருங்கும் நினைக்கல. நான் பட்ட தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். இன்றைய நாகரிக உலகத்துல மனிதாபிமான உணர்வு குறைஞ்சுக்கிட்டே வரத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பெண் தனியா வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா அக்கம் பக்கத்துல இருக்க வேண்டிய நட்போட வாழ்றது அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த லக்ஷ்மி அம்மா அன்னைக்கு அந்த பாண்டியனை வீட்டுல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த வழக்கு போலீஸ் அறிக்கை வந்திருக்காது. மறுபடியும் வேறொரு வழக்கோட அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.